வணக்கம். தீவு மீனவன், இப்போ நீங்கள் என் கையில் பார்க்குறீங்க பாருங்க. இந்த மீன் வந்து கடல்லே வந்து கலர் கலரான மீன்கள் நிறையா இருக்குது. அதுகளில் நீங்கள் வித்தியாசமான மீன், அந்த மீன்களை இப்போ நீங்கள் பார்க்குற மீனுக்கு பேர் வந்து நாங்கள் வந்து கிளிமீன் அடிமோம். இதை வந்து மேலை நாடுகளில் இங்கிலீஷில் என்ன வமோசா பாமோசா பார்மோசாவும் இந்த அந்த மீனை பார்த்துக்கிறீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இதில் முன்னாடி வந்து இந்த இதில் ஒரு கோடு இருக்குது பாருங்க. இது வந்து ரேடியம் கலரில் தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா இருட்டு நேரத்தில் பார்த்தா ரேடியம் கலரில் இது பார்த்து அப்படியே ஒரு மாதிரி தக தக தகன்னு மின்னுவான். இந்த மீன் எதுகளுக்குள்ள அதிகமாக உயிர் வாழும்னா பாறுகளுக்குள்ள மட்டும்தான் இந்த மீன் வந்து உயிர் வாழும். இந்த மீனை மேலை நாடுகளில் வந்து இந்த தொட்டிகளில் வச்சு வளர்க்குறதுக்காக, தொட்டிகள்னால் நல்ல தண்ணியில் வளராதது, பெரிய பெரிய தொட்டிகளில் வச்சு இந்த மீனை வளர்க்குறதுக்காக இதை வாங்கிட்டு போவாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு தான் இந்த மீன் போகும். முடிச்சு பொறிச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் இது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ருசியாக இருக்காது. இன்னும் இது மாதிரி மீன்களை பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு தீவு மீனவன் சேலம் ஃபாலோ.